மருத்துவமனையின் 7வது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபர்டிகோ துவக்க விழாவில் கலந்து கொண்டு அந்த விழாவை துவக்கி வைத்ததிலே மிக மிக மகிழ்ச்சி எனக்கு. ஆகாஷ் மருத்துவமனை நிறுவனர்கள் டாக்டர் ஜெயராணி, டாக்டர் காமராஜ், அவர்களுடைய அன்பு குழந்தைகள் டாக்டர் நிவேதா, டாக்டர் சித்தார்த், இந்த 4 பேரும் எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள். இதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய கனவை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக டாக்டர் ஜெயராணி, பல வருடங்களாக அன்பு தங்கையாக நான் அவளை அறிவேன் என்றாலும், இந்த சமூகத்திலே வலியோடு கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக குழந்தை செல்வம் இல்லாமல் மிகுந்த துயரத்தோடு இருக்கின்ற பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை செல்வத்தை தருகின்ற அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பல விதமான முயற்சிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். இது குறித்து தயக்கங்களற்று பேசுகின்ற ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து செல்பவர் டாக்டர் காமராஜ். டாக்டர் ஜெயராணியை நான் பல விஷயங்களில் பல முறை பாராட்டியிருக்கின்றேன். மிக குறிப்பாக அவர் இது போன்ற பன்னாட்டு கருத்தரங்குகளை நடத்துவதில் ஆகட்டும், அல்லது பன்னாட்டு கருத்தரங்குகளில் பங்கு கொள்வதில் ஆகட்டும், குழந்தை செல்வங்களற்ற பெற்றோருக்கு IVF என்கின்ற அந்த முறையிலே ஒரு உற்சாகம் அளித்து அதற்கான ஒரு சிகிச்சையை அளிப்பதிலாகட்டும், தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிலே தடம் பதித்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் என்பது, சென்னையிலே நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆக்ரா, ஹைதராபாத், புனே, இப்படி பல இடங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மருத்துவ நிபுணர்களும், மருத்துவத்துறையை சார்ந்த வல்லுநர்களும், குறிப்பாக குழந்தையின்மை சிகிச்சை துறையை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது வளர்ந்து வருகின்ற மருத்துவர்களுக்கு ஒரு பயிற்சி முகாமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். அவர்களுடைய இந்த முயற்சியை பாராட்டுகின்றேன். ஐ கன்கிராஜுலேட் தி ஆகாஷ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் காமராஜ், டாக்டர் ஜெயராணி, டாக்டர் நிவேதிதா அண்ட் டாக்டர் சித்தார்த் ஃபார் தேர் கண்டினியூஸ் efforts in the field of infertility, giving a ray of hope as well as a ray of light in the lives of parents who have been deprived of having a chance to become wonderful parents. I wish them all the best and I wish success of the conference, which will give definitely fruitful inputs to all the fraternity, particularly in the field of medicine. Thank you. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய மதிப்பிற்குரிய தளபதி அவர்கள் இதற்காக ஒரு குழுவை அமைத்து, வல்லுநர்கள் அடங்கிய குழுவை அமைத்து அது குறித்து ஆராய சொல்லி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நேற்றைய முன்தினம் எங்களுடைய கட்சி தலைவரிடம், மதிப்பிற்குரிய தளபதியிடம் கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்கு எதிரான விஷயங்களை உள்ளடக்கிய ஆணைகளை, அல்லது தமிழர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு பாதிப்பு அளிக்கக்கூடிய கல்விக் கொள்கைகளை மிக மிக திடமாக காத்திரமாக எதிர்க்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. குழுவினர் சமர்ப்பித்திருக்கின்ற அந்த ஆய்வறிக்கையை மிக விரிவாக ஆராய்ந்த பின்பு தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் இந்த அறிக்கை குறித்து விரிவாக விவாதங்கள், அத்துணை பேருடைய கருத்துக்களையும் கேட்ட பின்பு இது குறித்து நிச்சயமாக முன்னெடுத்து செல்லும். என்னென்ன பொய்யான குற்றச்சாட்டுகள்னு முதல்ல அவரை சொல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பொய்யான குற்றச்சாட்டுகள் என்றால் எப்படி எங்களுக்கு இத்தனை ஒரு ப்ரூட் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள், இத்தனை அதிக அளவிலே எங்களை எண்ணிக்கையிலே வெற்றி பெற செய்து மக்களவைக்கு அனுப்பியிருப்பார்கள். ஆகவே இது மாதிரியான கருத்துக்களை சொல்வதை விட்டுவிட்டு தண்ணீர் பிரச்சனை, மக்களுக்கான அடுத்த தேவைகளை செய்வது என்று ஆக்கப்பூர்வமான விஷயங்களிலே அதை வந்து வன்மையாக அதற்கு ஆட்சேபிக்கக்கூடிய கருத்து அது.
தமிழ் மொழியினுடைய தொன்மை குறித்து, தமிழ் மொழியினுடைய அந்த பழமை, அதனுடைய பண்பாடு குறித்து பாரம்பரியமான தொடர்ச்சி கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு மேலாக, 4000 ஆண்டுகளுக்கு மேலானது என்று அனைவருக்கும் தெரியும். அவர்களுடைய அமைச்சரவையை சார்ந்த பாண்டியராஜன் அவர்கள் கூட அதனை பதிய வைத்திருக்கிறார்கள். தொல்லியல் அறிஞர்களிலிருந்து தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரும் அறிவியல் பூர்வமாக, ஆதாரபூர்வமாக நிரூபித்த ஒரு உண்மை, தமிழ் மிக பழமையான 4000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மூத்த தொன்மையான மொழி என்பது. ஆகவே இந்த மாதிரியான வரலாற்று திரிபுகள் பாரதிய ஜனதாவிற்கு வரலாற்றை மாற்றி எழுதுவது, வரலாற்றை காவிமயமாக்குவது என்பதை விட்டுவிட்டு உண்மையை, ஆதாரபூர்வமான செய்திகளை மிக குறிப்பாக பாடத்திட்டத்தில் வைக்கும் பொழுது மிக கவனமாக அவர்கள் இருக்க வேண்டும். இதனை தளபதி தவறு எங்களுடைய தலைவர் அவர்கள் எதிர்த்து மிக முக்கியமான புள்ளி விவரங்களோடு ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இது மிக கண்டிக்கத்தக்கது. மதுரையில் அடிக்கல் நாட்டினாங்க, இடத்தை கையகப்படுத்தினதோடு கையப்படுத்தலை, இது குறித்து நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவீங்களா? எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் பேச்சு அளவிலே அறிவிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டனவோ அது குறித்து ஏற்கனவே நாங்கள் குரலை எழுப்பியிருக்கின்றோம். இது குறித்தும் நிச்சயமாக எங்கள் உறுப்பினர்கள், ஏன்னா பல சமயங்களில் எல்லாமே அப்படி அறிவித்ததோடு போயிடுது. வேற இங்கே இருக்கிற இவங்க நம்ம தமிழக அமைச்சர்கள் எல்லாரும் அதை கொண்டு வந்தோம், இதை கொண்டு வந்தோம், பிரதமர் இதை வந்து துவங்கி வைத்து சென்று விட்டார் என்று பெரும் தம்பட்டம் அடிக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஐயா ஐயா திரு டி ஆர் பாலா அவர்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்கின்றேன். நிச்சயமாக அவரும் கருத்தில் கொண்டிருப்பார், நிச்சயமாக எழுப்புகிறேன். மேடம், உங்கள் தொகுதிக்குட்பட்ட வடபழனி பணிமனையில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. என்னங்க? உங்கள் தொகுதிக்குட்பட்ட வடபழனி பணிமனையில் 2 தொழிலாளர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. விபத்து பொதுவாகவே பணிமனையினுடைய எல்லா இடங்களிலுமே தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அதற்கப்புறம் தொடர்ச்சியாக எந்த விதமான பராமரிப்பு பணிகளும், மராமத்துன்னு சொல்லுவாங்கல்ல மெயின்டெனன்ஸ், அதுவுமே செய்யப்படவில்லை. அதுதான் இந்த விபத்திற்கு காரணம். ஆகவே அரசாங்கம் அதில் கூடுதல் பொறுப்புணர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இடத்தை கட்டியவுடன் அது அந்த பணி முடிந்து விட்டது என்றில்லாமல், இப்போ நம்ம ஏரிகள்லேருந்து குளங்கள்லேருந்து அதைத்தான் முன்வைக்கிறோம். ஆகவே இந்த பணிமனையும் சரியாக பராமரிக்கப்பட்டிருந்தால் இந்த விபத்து நிகழ்வது தவிர்க்கப்பட்டிருக்கும். அந்த குடும்பங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், அவருடைய நிலையை நினைத்து பாருங்கள். ஆகவே இது குறித்து அரசு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கான நஷ்ட ஈட்டுத் தொகையை கண்டிப்பாக உடனடியாக வழங்க வேண்டும். பிரச்சாரத்திற்காக ஏற்கனவே அத்தனை பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. நானும் இந்த வாரத்தில் செஷன் முடிய இருக்கிறதுனால இந்த வாரம் மக்களவையில் ஆசாம் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு மக்களவை தவறாக பேசியிருந்தீங்களா? அது குறித்து விவரமாக பாராளுமன்ற நம்முடைய திரு ஆனரபிள் ஸ்பீக்கர் ஹாஸ் கிவன் எ வெரி டீடைல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிராக எந்த விதமான ஒரு ஆட்சேபகரமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் நாங்கள் அத்தனை பேரும், கட்சி பாகுபாடற்று அத்தனை பேரும் அதற்கு எதிராக குரல் கொடுப்போம் என்பதை பதிவு செய்தோம். திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி அத்தனை பேரும் அது குறித்து எங்களுடைய வன்மையான கருத்துக்களை பதிவு செய்தோம். அந்த சபையிலே பேசிய ஆட்சேபகரமான கருத்துக்கள் எதுவும் இருந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பதிவு செய்தோம். ஆனரபிள் ஸ்பீக்கர் ஹஸ் டேக்கன் த அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனை வன்மையாக கண்டித்தது. நாங்கள் அந்த அவையில் இருந்தும் எங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்தோம். ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும், அது பாராளுமன்றத்திற்கு உள்ளே என்றாலும் வெளியே என்றாலும், அதிக கவனமாக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே அரசு கவனமாக இருக்கின்றது. ஆனரபிள் ஸ்பீக்கர் சபாநாயகரும் அதில் மிக தெளிவாக தங்களுடைய கருத்தை முன்வைத்தார். ஆகவே நடவடிக்கை அதில் எடுக்கும்.
commissioner, great commissioner, I welcome you on Shobhana Chatterjee. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.